38 வருடங்களாக இந்த கப்பலை ஓட்டியவர்கள் யார்? நிலத்தை விட அமானுஷ்ய பேய் கதை, கடலில் அதிகமா? கடலுக்கு நடுவுல இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் உண்மையிலே நடந்திருக்குன்னா இத பாக்குற யாராலையுமே நம்ப முடியாது. இந்த வீடியோல நம்ம ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏகப்பட்ட ஆபத்து நிறைஞ்சதுதான் கடல். செப்டம்பர் மாதம் 2019 ஒரு மர்மமான விஷயம் அட்லாண்டிக் ஓஷன்ல நடக்குது. பிரிட்டிஷ் ராயல் பேட்ரோல் ஷிப் ரவுந்து பணியில இருக்கும்பொழுது கடலுக்கு ரொம்ப தூரத்துல ஒரு சின்னதா ஒரு உருவம் தென்படுது. இவங்க நெருங்கி போக போக அந்த உருவம் பெருசாயிட்டே வருது. அது கிட்ட வர வரதான் தெரியுது அது ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலோட தோற்றம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அது நெருங்க நெருங்கதான் அந்த கப்பல் அதோட ஆபத்தை இவங்க உணர்றாங்க. முழுமையாவே துருப்பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல யாருமே இல்ல. அப்படி இருந்தும் இந்த கப்பலை யார் ஓட்டுறாங்க? இந்த கப்பல் எப்படி அட்லாண்டிகா வரைக்கும் வந்துச்சுன்றத ஏகப்பட்ட கேள்விகள் இவங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு நேரம் இன்மையால அந்த கப்பலை நெருங்கி போய் அதை செக் பண்ண முடியல. இவங்க அந்த இடத்துல இருந்து வெளிவராங்க. இவங்க கப்பல்ல இருந்த எல்லாருமே அந்த கப்பலை படம் பிடிக்கிறாங்க. அந்த படம் பிடிச்சத சோசியல் மீடியால போறாங்க. அது வேற லெவல்ல ரீச் ஆகுது. ஆல்ரெடி அட்லாண்டிக் ஓஷன்ல ஏலியனோட நட மாட்டம் இருக்கு அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏலியனோட வேலையா இல்ல அமானுஷ்ய சக்தியோட வேலையா அப்படின்றத ஏகப்பட்ட கேள்வியை சோசியல் மீடியால எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை அங்க உடைபடுது. அதே கப்பல் கிட்டத்தட்ட 5 மாசம் கழிச்சு பெல்லி காட்டன் அப்படின்ற ஒரு கடலோர பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு கரையில அந்த கப்பல் ஒதுங்கிருக்கு. இந்த கப்பலை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பல் கரை ஒதுங்கிருக்கு. நிறைய பேர் அதோட போட்டோவை எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. அந்த போட்டோ போட்டதும் ஒரு மிகப்பெரிய உண்மை உடையுது. 5 மாசத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக்ல நடுக்கடல்ல ஒரு கப்பலை பிரிட்டிஷ் பேட்ரோல் பார்த்தாங்க இல்லையா, அதே கப்பல் தான் இங்க கரை ஒதுங்கி இருக்கு. அதுக்கப்புறம் கப்பல் துறை அதிகாரிகள் இந்த கப்பலை பத்தியான டீடைல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது 2017 டான்சானியா பிளாகோட இந்த கப்பல் கடல்ல பயணம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த கப்பல் ஒரு கார்கோ ஷிப்பா இருந்திருக்கு. இந்த கப்பலோட AIS ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம், ஒரு கப்பல் கடல்ல எங்கெல்லாம் பயணம் பண்ணுது, எந்தெந்த இடத்துல நிக்குது அப்படின்றத இந்த AIS சிஸ்டத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் US ஆர்மி இவங்களுக்கு உணவு பொட்டலத்தை வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் US ஆர்மி அவங்களுக்கு கப்பல் உதவியும் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கப்பலை இழுத்துட்டு வரும்போதுதான் விஷயமே மாறியிருக்கு. அந்த கப்பலை இழுத்துட்டு வரும்போது பைரட்ஸ் வந்து US ஆர்மிய தாக்கியிருக்காங்க. அப்போ அவங்க கப்பலை விட்டுட்டு அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த மக்களை மட்டும் அந்த போட்ல அங்கிருந்து காப்பாத்தி மீட்டு வந்திருக்காங்க. இந்த கப்பல் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணிருக்கு. இந்த ஆல்டா ஷிப் மாதிரி இன்னொரு ஷிப் இருக்கு, அது இதை விட பயங்கரமான விஷயம் தான். அது இந்த ஷிப்போட பேரு பேட்ச்மோ. கனடால உருவாக்கப்பட்ட இந்த ஷிப் ஒரு தடவை அலாஸ்காவை நோக்கி டிராவல் பண்ணுது. அந்த டைம்ல அங்க நிறைய பனிப்பொழிவு இருந்ததுனால கப்பலை ஓட்டிட்டு இருக்க கேப்டன் இந்த இடத்துலயே கப்பலை நிறுத்திடலாம், ஏன்னா நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணா அது ரொம்ப ஆபத்துல முடியும், அதனால நம்ம இங்கேயே டென்ட் போட்டுலாம்ட்டு பக்கத்துல இருக்கிற பனிப்பாறை மேல டென்ட் போட்டு தங்குறாங்க. நாளுக்கு நாள் பனிப்பொழிவும் அதிகமாவது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பனிப்பொழிவு கம்மியாவது. சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு கப்பலை நிறுத்தின இடத்துல பார்த்தா கப்பல் இல்ல. எல்லாருக்குமே என்னன்னா அடிச்ச புயல்ல கப்பல் அடிச்சுட்டு போயிட்டு முழுகிட்டு இருக்கும் அப்படின்ட்டு இவங்களே வந்து ஒரு கணிக்கைக்கு வராங்க. அதை அபிஷியலா அவங்க அனௌன்ஸும் பண்றாங்க. 2 மாசம் கழிச்சு அதே ஷிப், அதே பேச்சிமோ ஷிப் கிட்டத்தட்ட பல இடத்துல தென்படுது. இத மக்கள் பார்த்துட்டு நேவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா நேவி அது மீட்பு பணியோட அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளயோ அந்த கப்பல் அங்கிருந்து மாயமாவது. இது 1 மாசம் 2 மாசம் நடக்கல, கிட்டத்தட்ட 38 வருஷமா இந்த கப்பல் பல பேர் கண்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா அந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ண நேவியால முடியல. அதுக்கப்புறம் 2006 இந்த கப்பலை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணிடணும்ட்டு ஒரு குழு அமைச்சு தேடுதலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அப்பயும் ஒரு பெரிய ஃபிளாப் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆயிரக்கணக்கான ஷிப் வந்து கடல்ல மாயமா மறைஞ்சிருந்தாலும் இந்த அட்லாஸ் ஷிப்பும் இந்த பேச்சிமா ஷிப்பும் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டீரியஸ் ஷிப்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது கோஸ்ட் ஷிப்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை அண்ட் தி நெக்ஸ்ட் பை ஃப்ரம் உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.